காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 47. தொழில் புரிபவர் என்பதற்காக வழிபாடு இல்லை. ஸ்லோகத்தில் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்று மூன்று பேரை வரிசையாக சொல்லிவிட்டு அப்புறம் பரபிரம்மம் என்பதால் அந்த மூன்று பேரை சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரமூர்த்திகளாகவே காட்டியிருக்கிறது என்பது வெளிப்படை. இத்தனை நாளே அதை பற்றித்தான் விசாரித்தோம். தேவர்களெல்லாம் எந்த கஷ்டமானாலும் பிரம்மாவிடம்தான் முதலில் முறையிடுவார்கள். அசுரர்களிலும் பல பேர் தபஸ் பண்ணி அவரிடமிருந்து வரம் பெற்றிருக்கிறார்கள் என்னும்போது அவர்கள் அவரை சிருஷ்டிகர்த்தா என்று மட்டும் வைத்து அவரிடம் போய் பிரார்த்திக்கவில்லை. தெய்வ சக்தி என்று பொதுவாக சொல்கிறோமே, அந்த சக்தி நிரம்பிய ஒருவர் என்றுதான் அவரிடம் இவர்கள் போயிருக்கிறார்கள். தங்களுக்கு ஏதேதோ சௌக்கியங்களை, போக போக்கியங்களை அவர் கொடுக்க வேண்டும். பிரார்த்திப்பது தேவர்களானால் அசுரர்கள் அழிந்து போக அவர் அருள் புரிய வேண்டும், அல்லது பிரார்த்திப்பது அசுரர்களானால் தேவர்களை அழிக்க அவர் பலம் தர வேண்டும் என்றுதான் அவரிடம் போயிருக்கிறார்கள். இதில் சௌக்கியம், போக போக்கியம் கொடுப்பதென்பது பரிபாலனத்தைச் சேர்ந்தது. அது திரிமூர்த்திகளில் விஷ்ணுவின் காரியம். அசுரர்கள் அழிவது அல்லது தேவர்கள் அழிவது என்றால் அதுவோ ருத்ரனின் காரியம். இவற்றுக்காகத்தான் அவர்கள் பிரம்மாவிடம் போயிருக்கிறார்கள். சிருஷ்டிகர்த்தாவாக அவர் செய்யக்கூடிய எதையோ கேட்டுக்கொண்டுதான் அவர்கள் அவரிடம் போனார்கள் என்று இல்லை. தனக்கு சிரஞ்சீவித்துவம் வேண்டுமென்று பல அசுரர்கள் அவரிடம் பிரார்த்திக்க, அவரோ அப்படி அன்கண்டிஷனலாக வரம் தர எனக்கு சக்தி இல்லையப்பா, மரணம் வராமல் இருக்க ஏதாவது கண்டிஷன் வேணுமானால் போட்டு கேளு, தருகிறேன் என்று சொல்வதாக பல புராணங்களில் பார்க்கிறோம். இதிலிருந்து அவர் வெறும் சிருஷ்டிகர்த்தா இல்லை, எதையும் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கையிலேயே வரம் கேட்பவர்கள் அவரிடம் போயிருக்கிறார்கள் என்றும், ஆனால் அவரோ தாம் சர்வசக்தி படைத்தவர் அல்ல என்றே தம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றும் ஆகிறது. யாராவது சில பேர் அவரிடம் இப்படி இப்படி அடுத்த ஜன்மா கொடுங்கள் என்று வரம் கேட்டிருக்கலாம், அல்லது பிள்ளை வரம் கேட்டிருக்கலாம். இவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதாக மட்டுமே அவரை இம்மாதிரி கேட்டிருக்கலாமோ என்னவோ. ஆனால் இதே வரத்தை இதர தெய்வங்களிடமும், சிவன், விஷ்ணு, அம்பாள், சுப்பிரமணியர் போன்றவர்களிடமும் பல பேர் கேட்டிருக்கிறார்கள். ஆகையால் பிறப்பு சம்பந்தமான வரமானால் படைப்புக்கே ஏற்பட்ட பிரம்மாவிடம்தான் போக வேண்டும் என்று பொது கருத்து இல்லை என்றே ஏற்படுகிறது. இதையே இன்னொரு தினசில் திருப்பி பார்த்தால் படைப்பு கடவுள் என்ற முறையில்தான் பிரம்மாவிடம் போய் ஒன்றை வேண்டிக் கொண்டார்கள் என்று இல்லை என்று தெரிகிறது. இதேபோல விஷ்ணுவையும் சிவனையும் பல பேர் உபாசித்து இக பர சௌக்கியங்களில் அத்தனையையும், பரம ஞானத்தையும் மோட்சத்தையும் கூட பெற்றிருக்கிறார்கள் என்னும்போது அவர்கள் அந்த இரண்டு பேரையும் பரிபாலன கர்த்தா, சம்ஹார கர்த்தா என்று மாத்திரம் வைத்து ஆராதிக்கவில்லை என்று தெரிகிறது. இவர்களை வேண்டிக் கொண்டு தபஸ் முதலானது பண்ணியே பலர் புத்திரவரம் பெற்றிருக்கிறார்கள். ராஜா இருந்தான், அவனுக்கு எல்லா சௌக்கியங்களும் இருந்தன, ஆனால் பிள்ளை இல்லையே என்ற பெரிய குறை மட்டும் இருந்தது. இல்லாவிட்டால் யாரோ ஒரு ரிஷி இருந்தார், அவருக்கு மனசில் எவ்வளவோ சாந்தி இருந்தும் மூதாதையரின் கடன் தீர்க்க பிள்ளை இல்லையே என்பது விசாரமாயிருந்தது. அந்த ராஜா அல்லது ரிஷி விஷ்ணுவை அல்லது சிவனை குறித்து தபஸ் பண்ணினார், விஷ்ணுவோ சிவனோ பிரசன்னமாகி புத்திரவரம் கொடுத்தார் என்று அநேகம் கதைகள் பார்க்கிறோம். இங்கேயெல்லாம் பிரம்மாவுக்குரிய சிருஷ்டியை இந்த இரண்டு பேர் செய்திருப்பதாக ஆகிறது. அதோடு தேவர்கள் பிரார்த்தித்தார்கள், ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள் என்று மகாவிஷ்ணு அவதாரத்துக்கு மேல் அவதாரமாக எடுத்து ஹிரண்யன், ராவணன், கம்சன் என்று பல பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்கிறார். சிஷ்ட பரிபாலனம் என்று அவர் பண்ணுவதே பூர்வ யுகங்களில் முக்கியமாக துஷ்ட நிகிரகமாகத்தான் இருந்திருக்கிறது. சிவனை பார்த்தால் அவர் எத்தனையோ பக்தர்களுக்கு ஆயுர் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என்று வாரி வழங்கியிருக்கிறார். ஸ்தல புராணங்களை பார்த்தால் தெரியும், ராஜாக்கள் கட்டிய அநேக சிவாலயங்கள் இருக்கின்றன அல்லவா. ஒரு ராஜாவின் கொடூரமான நோயை ஈஸ்வரன் சொஸ்தம் செய்தான். ஒரு ராஜா ராஜ்யத்தை இழந்து காட்டில் வசித்தபோது அவன் இந்த லிங்கத்தை பூஜித்துத்தான் ஈஸ்வரன் அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுத்தான். அதற்காகவே அவர்கள் இந்த ஆலய திருப்பணி செய்தார்கள் என்று ஸ்தல புராணங்களில் இருக்கும். இவற்றிலிருந்து என்ன தெரிகிறதென்றால், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரிடமிருந்து பல பேர் பலவிதமான வரங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த மூவரையும் எல்லாம் செய்யக்கூடிய தெய்வசக்தி நிரம்பியவர்கள் என்றுதான் பூஜிக்கிறார்களே ஒழிய, இவர் சிருஷ்டி மட்டும் செய்பவர், இவர் ஸ்திதி மட்டும் அதிகாரி, இவர் சம்ஹாரம் மட்டும் செய்பவர் என்று நினைத்து அவர்களை ஆராதிக்கவில்லை. ஆனால் இந்த குரு பிரம்மா ஸ்லோகம் போகும் ரீதியிலிருந்தோ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார கர்த்தாக்களாக இவர்கள் இருப்பதற்காகவே
அல்லது அந்த அதிகாரத்தில் மாத்திரம் அவர்களை வைத்தே அவர்களுடைய உருவமாய் உள்ள குருவுக்கு பூஜை செய்ய வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்வதாக தெரிகிறது. இவர்தான் பிரம்மா, இவர்தான் விஷ்ணு, இவர்தான் மகேஸ்வரன் என்று சொல்லி இவருக்கு நமஸ்காரம், குருவே நமக என்று முடித்தால் இந்த மூன்று காரியங்களை பண்ணுவதற்காகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய நமஸ்காரத்தை இவருக்கு செய் என்பதாகத்தானே அர்த்தம் கொடுக்கிறது. நமஸ்காரம் என்றால் உபாசனை என்று அர்த்தம். ஒருவரை பக்தியோடு உபாசித்து பிரார்த்திப்பதற்கு நமஸ்காரத்தை அடையாளமாக சொல்லியிருக்கிறது என்று அர்த்தம். இங்கேதான் வேடிக்கையோ வம்போ வாதமோ எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள் வருகிறது. சிருஷ்டிக்குத்தான் சாமி, ஸ்திதிக்குத்தான் சாமி, சம்ஹாரத்துக்குத்தான் சாமி என்று ஒருவரை வைத்து விடும்போது அவரை பக்தி பண்ணி உபாசிக்க வேண்டியதே இல்லை. நமக்கு சந்தோஷகரமான ஒன்றை ஒரு சுவாமி செய்திருக்கிறார், செய்கிறார் அல்லது செய்வார் என்கிற போதுதான் அவரிடம் பக்தி உண்டாகி உபாசிப்போம். பிரம்மா நம்மை படைத்தாரே என்று நாம் சந்தோஷமா பட முடியும்? அவரிடம் சண்டை வேண்டுமானால் பிடிக்கலாம் என்றுதான் தோன்றும். படைப்பதற்கு மேல் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது சிருஷ்டிகர்த்தா என்றே அவரை வைக்கிற போது இனிமேல் நம்முடைய இந்த வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. இவரிடம் எதற்கு பக்தி வைக்கணும்? அதற்கு அடையாளமாக நமஸ்காரம் பண்ணணும். ஆனதினால் குருதான் பிரம்மா, ஆகவே குருவே நமக என்று முடிச்சு போட்டால் எடுபடாது. நாங்கள் நவீன கால பிரஜைகள், லாஜிக்கலாக சரியாக வந்தால்தான் ஒப்புக்கொள்வோம். ஆகையால் குரு பிரம்மாவாக இருப்பதற்காக அவருக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது. குருர் விஷ்ணு, விஷ்ணு சமாச்சாரத்திற்கு அப்புறம் வருகிறேன். குரு தேவோ மகேஸ்வர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்றால் இது பிரம்மா விஷயத்தை விடவும் ஒப்புக்கொள்ளவே முடியாது. ருத்ரமூர்த்தி சூலத்தை தூக்கி கொண்டு வந்து ஹதாகதம் பண்ணுபவர், வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஸ்லோகத்தில் அவரை சம்ஹார கிருத்தியத்துக்கு மட்டும் உரியவராக காட்டி கொடுக்கும்போது அப்படித்தான் வந்திருக்கிறது. நம்மை சம்ஹாரம் செய்கிறவரிடம் பக்தியா உண்டாகும்? சுவாமி என்னை சம்ஹாரம் பண்ணுங்கோ என்று வேண்டிக் கொள்ள யாராவது தயாராக இருப்பார்களா? ஜென்மா எடுத்து விட்டோமே என்று எத்தனை தான் வருத்தப்படுபவர்களாக இருந்தாலும், அதற்காக பிரம்மாவிடம் என்னதான் கர் புர் என்று இருந்தாலும், அதே சமயத்தில் சம்ஹாரமாவதற்கு நாம் யாராவது ரெடியாக இருக்கிறோமா என்ன? நாம் பெரிய திட்டாக வயிறறிந்து சொல்வதே ஒருத்தர் சாகனும் என்று சபிப்பதுதான். இப்படிப்பட்ட சாபத்தை காரியமாகவே நடத்தி விடுகிறவனை அனுகிரகமூர்த்தியாக கொண்டு எங்கேயாவது நமஸ்கரிக்க முடியுமா? இன்னொன்றும் கவனிக்க வேண்டும். சிவன், மகேஸ்வரன், ருத்ரன் எதுவோ ஒரு பேர், சம்ஹாரகர்த்தா என்பதுதான் பாயிண்ட். சிவன் சம்ஹாரம் செய்கிறார் என்னும்போது அவர் சாஸ்வதமாக ஜென்ம நிவர்த்தி கொடுக்கிறார் என்று அர்த்தமாகாது. முன்னையே சொன்னேன், பிரகிருதி நியதியில் ஒரு சரீரம் ஜீர்ணமாகி மரணம் ஏற்பட்டாலும் கர்மாவை தீர்த்து கொள்வதற்காக இன்னொரு சரீரம் எடுத்துத்தான் ஆகணும். ருத்ரன் இந்த ஜென்மாவில் எடுத்த சரீரத்தைத்தான் நிவர்த்தி பண்ணுகிறானே தவிர ஜென்மாவையே கர்மாவையே நிவர்த்தி பண்ணிவிடவில்லை. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஒரே அடியாக ஜென்ம நிவர்த்தி கம்பல்சரியாக கொடுக்கிறான் என்றாலாவது அப்பா ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பணும் என்று என் அஞ்ஞானத்தில் எனக்காக தெரியாவிட்டாலும் நீ பிடிவாதமாக என்னை விடுவிக்கிறாயே என்று அவனை பக்தியோடு நமஸ்கரிக்கலாம். இது அப்படியும் இல்லை. பிரளயத்தின் போது அவன் நம்மை சம்ஹரித்து தன்னிடம் லயப்படுத்தி கொண்டு அடுத்த சிருஷ்டி வரை, அதாவது நீண்ட காலம் ஓய்வு தரத்தான் செய்கிறான். ஆனாலும் கூட பிரளயத்தை நினைத்து பயப்படத்தான் நம்முடைய அஞ்ஞான நிலையில் தோன்றுகிறதே தவிர அதற்காக வேண்டிக் கொண்டு அவனை நமஸ்காரம் பண்ணணும் என்று நிச்சயமாக தோன்றவில்லை. நெஞ்சில் கை வைத்து கொண்டு சொன்னால், நாம் இருக்கும் ஸ்திதியில் நம்மில் யாரும் சாவை விரும்பவில்லை. எனவே சாவை கொடுப்பவனாகவே ஒரு மூர்த்தி இருப்பதற்காக அவனை நாம் உபாசிக்க வேண்டியதில்லை. ஆனபடியால் குரு தேவோ மகேஸ்வர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்றால் அடியோடு தப்பு. குருர் விஷ்ணு இங்கேதான். இப்படி சொல்கிற போதுதான் மேல் பார்வையில் பக்தியுடன் நமஸ்காரம் செய்யலாம் மாதிரி தோன்றுகிறது. விஷ்ணுதான் நம்மை பரிபாலிப்பவர், காப்பாற்றுபவர் என்பதால் அவர் செய்கிற ரட்சணை காரியம் ரொம்ப நல்லதாக நம் மனசுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கிறது. ஆகையால் அவரை உபாசிக்க வேண்டியதுதான். குருவானவர் விஷ்ணுவாக இருப்பாரானால் குருர் விஷ்ணு தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று அவருக்கு நிறைய நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான் என்று தோன்றுகிறது. மேலோடு பார்க்கும்போது இப்படி தோன்றுகிறது, கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால் அபிப்பிராயம் மாறிப்போகிறது. விஷ்ணு பரிபாலன மூர்த்தி என்று பெயர் வைத்து கொண்டிருப்பது இருக்கட்டும், நடைமுறையில் நம் வாழ்க்கையில் அப்படி ஆஹா என்று நாம் சந்தோஷப்படும்படி அவர் பரிபாலிப்பதாக தெரிகிறதோ, அவர் காப்பாற்றுகிறார் நமக்கு என்ன குறை
என்று யாருக்காவது அவர் செய்ததற்காகவும் செய்கிறதற்காகவும் நன்றியோடு நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ? இவர்தானே பரிபாலனமூர்த்தி என்கிறார்கள். அதனால் இனிமேலாவது இன்னென்ன சௌக்கியங்களை கொடுக்கட்டும் என்று இனிமேல் அவர் செய்ய வேண்டியதற்காகத்தான் அவரை நமஸ்கரிப்போமே ஒழிய, இதுவரை செய்ததற்காகவோ இப்போது செய்கிறதற்காகவோ மனம் நிறைந்து பண்ண மாட்டோம். எல்லோருமே இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்வதற்கில்லை. அப்படி நான் சொல்லியிருந்தால் சரியில்லை. ஆனால் மிகவும் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம். எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் என்று நிறைந்து இருக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல். நம்மை இப்படி வச்சிருக்கானே, அதை கொடுக்கலையே, இதை கொடுக்கலையே என்று மூக்கால் அழுகிறவர்கள்தான் மெஜாரிட்டி. 51% மெஜாரிட்டி இல்லை, 90-99% மெஜாரிட்டி. இப்போது நன்றாக வைத்திருக்கிறான் என்று திருப்தியாக இருப்பவர்களில் கூட ரொம்ப பேர் நாளைக்கும் அவனாக நன்றாக வைப்பான் என்று திருப்தியாக இருந்துவிட மாட்டார்கள். எதிர்கால தேவைகள், குறைபாடுகள் எதையாவது வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்போது இங்கே மகாவிஷ்ணு வந்து நின்று கொண்டு எல்லோரும் தங்களுக்கு என்னவாவது வேணுமானால் பெட்டிஷன் கொடுக்கலாம் என்று சொன்னால் நம்மில் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய லிஸ்ட் வைத்திருப்போம். என்ன அர்த்தம்? பரிபாலனமூர்த்தி என்று பெயர் வைத்து கொண்டிருந்தாலும் அவர் அந்த காரியத்தை சரியாக பண்ணாததாகத்தான் நமக்கு உள்ளூர அபிப்பிராயம் என்றே அர்த்தம். வாஸ்தவத்தில் அவர் பண்ணாமல் இல்லை. பிரம்மாவுக்கு சொன்னதே தான் இவருக்கும். நாம் கட்டி கொண்ட கர்ம மூட்டைக்காகத்தான் பிரம்மா ஜன்மா தருகிறாரே தவிர அவராக நம்மை கஷ்டப்படுத்த வேண்டுமென்று அப்படி செய்யவில்லை. ஆனதினாலேயே ஏனையா ஜன்மா கொடுத்தீர் என்று அவரிடம் சண்டைக்கு போவது விவேகமில்லை என்று சொன்னேன் அல்லவா? அப்படியேதான் நமக்கு லைஃபில் இன்னென்னதான் மகாவிஷ்ணு கொடுத்திருக்கிறார், இன்னதெல்லாம் கொடுக்கவில்லை, கொடுத்ததை விட கொடுக்காதது தான் ரொம்ப ஜாஸ்தி என்றால் இதற்கு காரணம் நம் கர்மாவுக்கு இதுதான் நமக்கு பிராப்தி என்பதுதான். அவர் ஏதோ வேண்டுமென்றே கஷ்டப்படுத்துகிறார், கிராக்கி பண்ணுகிறார் என்று அர்த்தமே இல்லை. கர்மாவை பார்க்கிறார், அதை வைத்து இவ்வளவுதான் கொடுக்கணும் என்று கணக்கு போட்டு கொடுக்கிறார். அவர் இஷ்டப்படி மனம் போனபடி இல்லை. விவேகமுள்ளவர்கள் இப்படியே எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நாம் விவேகிகள் இல்லைதானே? விவேகம் வந்தவர்களாயிருந்தால் நமக்கு எதற்கு குரு? அது வருவதற்குத்தானே குரு என்று ஒருத்தர்கிட்டே போய் நிற்கிறோம். இந்த நிலையில் விவேகிகளுக்கானதை நமக்கு சொல்வதில் அர்த்தமில்லை. இப்படி இருக்கிறபோது மகாவிஷ்ணுவின் ரட்சிப்பு போதவில்லை, அவர் சரியாக பண்ணவில்லை என்று நமக்கு இருக்கிறபோது அவரை நமஸ்கரிப்பது, பக்தியோடு உபாசிப்பது என்றால் எப்படி? ஆனால் சாகடீங்கோ சுவாமி என்று சிவனிடம் வேண்டிக் கொள்வதற்கு மனசு வராது என்று மாதிரி இல்லாமல் நன்னா ரக்ஷீங்கோ சுவாமி என்று விஷ்ணுவிடம் பிரார்த்தித்து கொள்ள இடம் இருக்கிறதே. இதுவரை அவர் ரட்சித்து வருவது நமக்கு திருப்தி இல்லை என்றாலும் கூட இனிமேலாவது நன்றாக செய்யும்படியாக அவரிடம் பிரார்த்தித்து கொள்ள இடம் இருக்கிறதே. அதனால் இனி பண்ண வேண்டியதற்காக நமஸ்காரம் செய்யலாமே என்றால் ரக்ஷணத்துக்குத்தான் அவர் இருக்கிறார், அந்த உத்தியோகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் போய் அவரிடம் நன்னா ரக்ஷியுங்கோ என்றால் அவர் டியூட்டியை சரியாக செய்யாததாக நாம் குத்தி காட்டுகிற மாதிரி ஆகாதோ? இப்படி கேட்டால் அவர் கோபித்து கொண்டு நீ சொல்லி கொடுத்துதான் நான் தெரிஞ்சுக்கணுமோ என்று செய்வதையும் குறைத்து கொண்டு விட்டால் என்ன ஆவது? இருந்தாலும் குத்தி காட்டி குற்றம் சொல்கிறார் போல் இல்லாமல் வினயமாக இம்மாதிரி விண்ணப்பம் பண்ணி கொள்ளலாமோ என்று பார்த்தால் சரி, நமஸ்காரம் செய்து அவரிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறோம். அவர் என்ன சொல்வார்? யோசித்து பார்த்தால் அவர் என்ன சொல்வார் என்று ஊகிக்க முடியும். நானாக எதுவும் பண்ணுகிறதற்கில்லை, நாங்கள் 3 பேருமே எங்கள் இஷ்டப்படி எதுவும் பண்ணவில்லை, எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சர்வசக்தனான ஒரு பரமாத்மா கொடுத்திருக்கும் வேலையை, எல்லை போட்டு கொடுத்திருக்கும் வேலையையே நாங்கள் செய்கிறோம். உங்கள் கர்மாவை கொண்டே இன்ன மாதிரி பிறப்பை கொடுத்து என்று பிரம்மா வைத்து கொண்டிருக்கிறார். இந்த பிறவியில், அதாவது பிறவி ஒவ்வொன்றிலும் உங்கள் கர்ம மூட்டையில் ஏதோ ஓரளவு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பரமாத்மா நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த அளவு பார்த்தே உங்களுக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலும் நான் ரட்சிப்பு கொடுக்கிறேன். நிறைய சுக்ருதம் இருந்தால் அது நீங்களே செய்ததுதான், நிறைய ரட்சிப்பு தருகிறேன். குறைவாக இருந்தால் குறைவாக தருகிறேன். நீங்கள் எத்தனை ரூபாய் வைத்திருக்கிறீர்களோ அதற்கான சரக்கு தருகிறேன். கள்ள நோட்டு நீட்டினால் தண்டனை தருகிறேன். இப்படி பரமாத்மாவின் நிர்ணயப்படி ஒரு ஜென்மாவுக்கான அளவை நீங்கள் அனுபவித்தானவுடன் ருத்ரமூர்த்தி வியாதி வக்கை என்று ஏதையோ அனுப்பிய ஆயுசை முடித்து விடுகிறார். ஆக கூடி இனிமேலே உங்களுக்கு நல்ல ரட்சிப்பு கிடைக்கணும் என்றால் அதற்கு விசை உங்கள்கிட்டயே தான் இருக்கிறது. சத்கர்மா நிறைய பண்ண ஆரம்பியுங்கள், அப்போது நல்ல ரட்சிப்பு கொடுக்கும்படியாக என்னை பரமாத்மா வைப்பார். ஆனால் அதுவும் கூட நீங்கள் ஆசைப்படுகிற மாதிரி இன்றைக்கு சத்கர்மா செய்தால்
நாளைக்கே அதன் சௌக்கிய பலன் கிடைத்துவிடும் என்று நான் கேரண்டி பண்ண தயாரில்லை. என்றைக்கோ எந்த ஜென்மத்திலோதான் பலன் என்று பரமாத்மா தீர்மானம் செய்துவிட்டால் நீங்கள் என்னிடம் சண்டைக்கு வந்து பிரயோஜனமில்லை என்று இப்படித்தான் மகாவிஷ்ணு சொல்வார். இங்கே நன்றாக கிளியராகிவிட்டது. இவரையும் நமஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை என்று. இவரை அவரை மூன்று பேரையும் தான். நடுவாந்தரத்திலே ஒன்று சொன்னாரோ இல்லையோ, உங்களுடைய ரூபாய் எவ்வளவோ அதற்கேற்ற சரக்குத்தான் என்று. அதிலெல்லாம் முடிந்து போய்விடுகிறது. ரூபாய்க்கு சரியாக சரக்கு தரும் வியாபாரியை யாராவது நமஸ்காரம் பண்ணுகிறோமா? நாம் பண்ணுவதை வைத்து இப்படி இப்படி பலன் என்று முடிவெடுப்பவன் எவனோ ஒருத்தன். இந்த மூன்று பேரும் இல்லை. பரமாத்மா என்கிறவன் சர்வசக்தனாக இருக்கிறவன். அவன் எடுத்த முடிவை இவர்களை கொண்டு அமல்படுத்துகிறான். இவர்கள் அவனிடமிருந்து பெற்ற சிருஷ்டி சக்தி, பரிபாலன சக்தி, சம்ஹார சக்தி ஆகியவற்றை கொண்டு தங்கள் டியூட்டியை செய்கிறார்கள். டியூட்டி செய்கிற ஆபீசர்களிடம் நாம் போய் இந்த பிரகாரம் பண்ணுங்கோ அந்த பிரகாரம் பண்ணுங்கோ என்று கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கம் இது நமக்கு பயன் தராத வியர்த்தமான காரியம் என்பதோடு இன்னொரு பக்கம் ஆபீசர்களிடம் போய் தப்பான சலுகை கேட்டு லஞ்சம் கொடுக்கிற மாதிரியும் ஆகிறது. ஏற்கனவே பல தினசாக கர்மா பண்ணிவிட்டு பரமாத்மாவிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பது போதாதென்று என் தீர்ப்பை மாற்றி சொல்லி என் சிப்பந்திகளுக்கே லஞ்சம் கொடுக்க பார்க்கிறாயா என்று வேறே பயப்படுவது போல, வேண்டாண்டா அப்பா, நமக்கு இந்த திரிமூர்த்தி நமஸ்காரம், இவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவது என்ற அபிப்பிராயத்துக்கே ஒரு நமஸ்காரம். ஆக பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு அவர்களாக ஏதோ செய்யக்கூடியவர்கள் என்னும்போதுதான் புராணாதிகளில் பல பேர் செய்திருப்பது போல நாமும் நமஸ்காரம் செய்து உபாசிக்க இடம் இருக்கிறதே தவிர அவர்களுக்கு மேலே ஒரு பரமாத்மா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று திட்டவட்டமாக அதிகார எல்லை போட்டு கொடுத்து அவர்கள் அதன்படியே ஆஃபீஸ் பண்ணுகிறார்கள் என்று வைத்து பார்க்கும்போது இடமில்லை. இவர்களுக்கு நமஸ்காரம் என்றால் அது மேலதிகாரியான பரமாத்மாவுக்கு அபச்சாரம் என்றாகி அவன் அதற்காகவும் வேறு வைத்து தீட்டுவதாகத்தான் ஆகும். இந்த மூன்று பேர் இப்படி மூன்று ஆஃபீஸ் பண்ணுவது மட்டுமில்லை, இதற்கான சக்தியை பரமாத்மாவிடமிருந்து பெற்றிருப்பது மட்டுமில்லை, இவர்களுக்குள்ளே உட்கார்ந்திருக்கும் பரமாத்மாவுடன் இவர்கள் அப்படியே ஒன்றிப்போய் அவனாகவே இருந்து கொண்டு சர்வசக்தனான அவனைப் போல எதையும் செய்யக்கூடியவர்கள். கர்மாவை மன்னித்தும் மீறியும் கூட பரமாத்மா பண்ணுவது போல அல்லது கர்மாப்படியே நடப்பதை நாம் அழாமல் மூஞ்சியை சுழிக்காமல் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அவன் தருவது போல இவர்களும் தந்துவிடுவார்கள் என்று வைத்து கொள்ளும்போதுதான் இவர்களை நமஸ்கரித்து உபாசிப்பதற்கு இடமிருக்கிறது. எந்த தெய்வத்தையுமே இப்படி முழு முதல் தெய்வத்தின் ஒரு தோற்றமாக கொண்டு ஆனாலும் குறிப்பாக இந்த தோற்றத்தில் இது இந்த காரியத்துக்கு அதிகாரம் வகிக்கிறது. ஆனால் நாம் பூர்ணமாக மனசை இதனிடம் கரைத்து வேண்டிக்கொண்டால் அதுவும் மனசு கரைந்துதான் பரமாத்மாவிலே கரைந்து அந்த பரமாத்மாவினாலேயே நமக்கு நடக்கக்கூடிய எதையும் சாதித்து தந்துவிடும் என்று உபாசனை செய்வதுதான் முறை.